நல்ல ஆரோக்கியமான ஒருத்தருக்கு பல்லெல்லாம் சீக்கிரத்திலே விழுந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். அந்த எக்ஸ்ரேட எலும்போட தன்மை நல்லா இருந்துச்சு அப்படின்னா நாளே நாலு இம்ப்ளான்ட் போட்டு மட்டும், அதாவது உடம்புல எந்த ஒரு குறைபாடும் இல்லாத, குறைபாடுன்ற மீன் சர்க்கரை நோய் இல்லை இல்லை அப்படின்னா கண்ட்ரோலாக இருக்குது, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நாளே நாலு இம்ப்ளான்ட் மட்டுமே போட்டு, மேலே நாலு இம்ப்ளான்ட் கீழே நாலு இம்ப்ளான்ட் போட்டு பல்சட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்படி ஃபிக்ஸ் பண்ணுற பல்சட்டை அவங்களால கழட்ட முடியாது, நம்ம தான் அதை கழட்ட முடியும். இப்படி பல்சட் வைக்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய நெஜ பல்லு மாதிரியே அது இருக்கும். அது நம்ம டேஸ்ட், நம்ம ருசியில் எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல, நம்ம கடிக்கிறதுல எந்த தொந்தரவு வரப்போகிறதில்ல. இதனால் அவங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த பல்சட்டை கழட்டி வைக்கணும், பல்சட்டில் துர்நாற்றம் வரும், பல்லுக்குள்ளே போய் ஏதாவது சிக்குது, இந்த எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நார்மலாக நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி சாப்பிடுவோம். அதனால் அவங்க உடம்புலையுமே சாப்பிட்றதுனால என்ன ஆகுனா உடம்போட குறைபாடுகள் எதுவுமே இல்லாமல் அவங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் நல்லா அவங்களுடைய உடம்பு ஆரோக்கியமாக மெயின்டைன் பண்ணி போய்கிட்டு இருக்க முடியும்.